அகில மீடியாவின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மேனவர் காலைப்பதிவுடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உக்ரைன் ரஷ்யா போர் ஒரு தீர்க்கமான கட்டத்தை அடைந்துள்ள சூழ்நிலையில் ஐரோப்பிய நாடுகளை நோக்கி ரஷ்யாவுக்கு நெருக்கமான ஒரு தலைவர் மிக கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார். அதிலும் குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளின் மீது ரஷ்யா இந்த நேரத்திலும் தாக்குதலை மேற்கொள்ளக்கூடிய அபாயம் இருக்கின்றது எனவும், இந்த அபாயம் குறித்து ஐரோப்பிய நாடுகளுக்கு மிகப்பெரிய கேள்வியை ரஷ்யாவுக்கு நெருக்கமான செச்சினிய மாகாணத்தினுடைய தலைவர் எழுப்பியிருக்கின்றார். அடுத்து உக்ரைனுக்கு அமெரிக்கா வழங்கிய ஆயுதங்கள் ரஷ்ய தாக்குதலில் சேதமடைந்திருக்கக்கூடிய விடயமானது உக்ரைனுக்கும் அமெரிக்காவுக்கும் பாரிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கின்றது. அடுத்து முக்கியமான ஒரு பகுதியில் இன்றும் வெடிப்பு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றமை உக்ரைன் ரஷ்யா பெலாரஸ் நாடுகளுக்கு முக்கியத்துவம் மிக்க செய்தியாக மாறியிருக்கின்றது. இந்த செய்திகளையும் இதுபோன்ற பல செய்திகளையும் தான் இன்றைய காணொளியில் விரிவாக பார்க்கலாம். முதலில் ஐரோப்பிய நாடுகளுக்கு ஒரு மிக கடுமையான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக ரஷ்யாவின் செச்சினிய மாகாணத்தின் ஆளுநரான ரம்ஜான் கதிரோவ் இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார். தங்களிடம் இருக்கக்கூடிய அனைத்து ஆயுதங்களையும் ஐரோப்பிய நாடுகள் தொடர்ச்சியாக உக்ரைனுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக தங்களுடைய ஆயுத கிடங்குகளில் அல்லது ஆயுத குடோனில் பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய ஆயுதங்களை கூட தங்களிடம் இருக்கும் கையிருப்பிலிருந்து அவர்கள் அதிகளவான ஆயுதங்களை தொடர்ச்சியாக வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் தொடர்ச்சியாக இவர்கள் வழங்கக்கூடிய இந்த நடவடிக்கையானது ரஷ்யாவுக்கு எதிரான ஒரு நேரடி போரை போன்ற நடவடிக்கை தான். எனவே உக்ரைனுக்கு அதிகளவான ஆயுதங்களை இவர்கள் வழங்கிவிட்டால் ஐரோப்பிய நாடுகளின் மீது ரஷ்யா ஒரு தாக்குதலை நடத்தும் பொழுது இவர்களை எதிர்கொள்வதற்கு ரஷ்யாவை எதிர்த்து நிற்பதற்கு ஒரு ஆயுதங்களும் இவர்களின் கையில் இருக்காது. அப்பொழுது ரஷ்யா சுலபமாக இந்த நாடுகளை நிர்மூலம் ஆக்கி விடுவார்கள் என்று குறிப்பாக ரஷ்ய அதிபர் புடினுக்கு நெருக்கமான கதிரோவ் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தற்பொழுது முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றது. ஏற்கனவே போலந்து, பிரித்தானியா போன்ற நாடுகள் உக்ரைனுக்கு மிக தீவிரமான ஆதரவு அளித்து வரக்கூடிய சூழ்நிலையில் போலந்துக்கு எதிராகவோ பிரிட்டனுக்கு எதிராகவோ ஒரு தாக்குதலை ரஷ்யா இந்த நேரத்திலும் செய்யலாம், அல்லது பிரிட்டன் போலந்துக்கு எதிராக ஏதாவது இராணுவ பலத்தை பயன்படுத்தலாம் என செய்திகள் வெளியாகின்ற சூழ்நிலையில் செச்சினிய மாகாணத்தின் ஆளுநரான ரம்ஜான் கதிரோவினுடைய கூற்றுக்கள் வெளியாக இருக்கின்றன. இதை சாதாரண சம்பவமாக கடந்துவிட முடியாது. ஏனெனில் ஏற்கனவே பல ஆயுதங்களுக்கு தட்டுப்பாடு இருக்கக்கூடிய ஆயுதங்களை கூட பல நாடுகள் தொடர்ச்சியாக உக்ரைனுக்கு வழங்கும் சந்தர்ப்பத்தில் இந்த நாடுகளுக்கு தற்பொழுது ரஷ்யாவின் சார்பில் ஒரு மிக கடுமையான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து பிரித்தானியாவினுடைய இராணுவ அதிகாரிகள், அரசு அலுவலர்கள், கொள்கை வகுப்பாளர்களை நோக்கி புடினினுடைய ஆதரவு அரசியல் வாதிரியும் புடினுடைய பாதுகாப்பு குழுவின் தலைவருமான டிமிட்ரி மெத்தேவ் ஒரு மிக கடுமையான எச்சரிக்கையை வெளியிட்டிருக்கின்றார். பிரித்தானியா உக்ரைனுக்கு ஆதரவளித்து வருகின்றார்கள், ஆயுதங்களை வழங்கி வருகின்றார்கள், இராணுவ பயிற்சி வழங்கி வருகின்றார்கள். அரசியல் ரீதியாக ரஷ்யாவுக்கு எதிரான தீவிரமான பிரச்சாரமும் உக்ரைனுக்கு ஆதரவான பிரச்சாரத்தையும் முன்னெடுத்து வருகின்றார்கள். அது மட்டுமல்ல, உக்ரைன் தற்பொழுது மாஸ்கோவில் நடத்தியிருக்கக்கூடிய ட்ரோன் தாக்குதல், பெல்கிரேட் பிராந்தியத்தில் நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல்கள் குறித்து பிரிட்டனின் உடைய முக்கியமான அமைச்சரிடம் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு அவர் தங்களை பாதுகாக்க தங்களுடைய எல்லைகளுக்குள் மட்டுமல்ல தங்களுடைய எல்லைகளுக்கு வெளியே சென்று தாக்குவதற்கும் உக்ரைனுக்கு உரிமை இருக்கின்றது என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். இது பல வாத பிரதிவாதங்களை உலகளவில் ஏற்படுத்தியிருந்தது. ஏனெனில் ரஷ்யாவுக்குள்ளே நடத்தப்படும் தாக்குதலை நாங்கள் ஆதரிப்பதில்லை என அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் நேட்டோவும் கூட ஏற்கனவே பல தடவைகள் கூறிய நிலையில் பிரிட்டிஷ் அரசின் சார்பில் பேசவுள்ள அமைச்சர் உக்ரைன் தேவைப்பட்டால் தங்களை பாதுகாக்க எல்லை கடந்து சென்றும், அதாவது ரஷ்யாவுக்குள் சென்றும் தாக்குதல் நடத்தலாம் என தெரிவித்த கருத்துக்கள் ரஷ்யாவை பெரும் கோபத்துக்கு உட்படுத்திய சூழ்நிலையில் தற்பொழுது டிமிட்ரி மெத்தேவ் மிக முக்கியமான ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். எங்களுடைய இலக்கில் தற்பொழுது பிரிட்டன் இராணுவத்தினுடைய உயரதிகாரிகள், பிரிட்டன் அரசின் உடைய அலுவலர்கள், பிரிட்டனுடைய முக்கியமான இராணுவ கொள்கை வகுப்பாளர்கள் அனைவரும் இலக்குகளுக்குள் கொண்டுவரப்பட்டிருக்கின்றார்கள். எனவே தொடர்ச்சியாக இவர்கள் உக்ரைனுக்கு ஆதரவாக நடக்கின்றார்கள் என்பது ஒரு புறம் இருக்க, உக்ரைனுக்கு ஆதரவு என்ற பெயரில்
அறிவிக்கப்படாத போரை ரஷ்யா மீது இவர்கள் தொடுத்திருக்கின்றார்கள் அல்லது செய்ய ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்பதுதான் நியமான விடயம் என்று கூறியிருக்கின்றார். எனவே பிரித்தானிய அரசியல்வர்கள், இராணுவ உயரதிகாரிகள், இராணுவம் சார்ந்த கொள்கை வகுப்பாளர்கள் மீதும் ரஷ்யா தாக்குதலை மேற்கொள்ளலாம் என்பதைத்தான் இவர் மறைமுகமாக இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார் என்ற விடயங்கள் முக்கியமாக வெளியாக இருக்கின்றன. அடுத்து பெலாரஸ், ரஷ்யா, உக்ரைன் நாடுகளை இணைக்கும் முக்கிய எல்லைப் பகுதியில் பாரிய வெடிப்பு சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருப்பதாகவும் இந்த வெடிப்புக்கு யார் காரணம் என்ற தகவல் இதுவரை வெளியாகாத சூழ்நிலையில் தங்களுடைய நாட்டு படையினர் எல்லையை கடந்து சென்று ஒரு தாக்குதலை நடத்தி விடுவார்கள் என்ற அச்சத்தில் ரஷ்ய படைகள் தான் இவ்வாறான வெடிப்பை மேற்கொண்டார்கள் என உக்ரைனிய அதிகாரிகள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றார்கள். குறிப்பாக உக்ரைனின் செர்னிகிவ் நகரை ரஷ்யாவின் பிரியான்ஸ்க் நகருடன் இணைக்கும் சாலையை ரஷ்ய வீரர்கள் வெடிவைத்து தகர்த்து விட்டார்கள் என உக்ரைனுடைய பாதுகாப்பு அமைச்சகம் செய்திகளை வெளியிட்டிருந்தாலும் கூட ரஷ்யாவோ பெலாரஸோ இது தொடர்பான இந்த செய்திகளையும் வெளியிடவில்லை. ரஷ்யா, பெலாரஸ், உக்ரைன் நாடுகளுக்கிடையில் மிகப்பெரும் மோதல் நீடித்து வரும் சூழ்நிலையில் ரஷ்யா, பெலாரஸ், உக்ரைன் சந்திக்கக்கூடிய மைய பகுதியில் இடம்பெற்ற பாரிய வெடிப்பு சம்பவம் அந்த பிரதேசத்தில் மேலும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அடுத்து ஜெர்மனி அரசாங்கம் நாட்டில் உள்ள 5 ரஷ்ய தூதரகங்களில் 4 உரிமங்களை உடனடியாக ரத்து செய்வதாக வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் அறிவித்திருக்கின்றார். ஏற்கனவே ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஜெர்மன் அதிகாரிகளின் எண்ணிக்கையை 380 கட்டுப்படுத்தும் மாஸ்கோவினுடைய முடிவுக்கு பதிலடியாக ஜெர்மனி தங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய 5 ரஷ்ய தூதரகத்தில் தலைநகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தூதரகத்தை தவிர ஏனைய 4 ரஷ்ய தூதரகங்களின் உரிமத்தை ரத்து செய்வதான அறிவிப்பை தற்பொழுது வெளியிட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இந்த ஆண்டு இறுதிக்குள் பல ஜெர்மனியினுடைய தூதுவர்கள் மீண்டும் ஜெர்மனிக்கும் ரஷ்யாவினுடைய தூதரக அதிகாரிகள் ரஷ்யாவுக்கும் மீண்டும் செல்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே இந்த பேட்ரியோட் வான் பாதுகாப்பு சாதனங்கள் முதல் பல்வேறுபட்ட விடயங்கள் வரை ஜெர்மனிக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் பாரிய மோதல் போக்கு நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது ஜெர்மனி ரஷ்யாவிடையில் தூதரக ரீதியிலும் ஏற்படுத்தக்கூடிய கட்டுப்பாடுகள் 2 நாடுகளுக்கும் இடையிலான முறுகலை அதிகரித்திருக்கின்றன என்பதுதான் இங்கே மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. அடுத்து உக்ரைனின் உடைய மிகப்பெரிய கடைசி போர்க்கப்பலை தாங்கள் மூழ்கடித்து விட்டோம் என ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றார்கள். குறிப்பாக தெற்கு துறைமுகமான ஒடேசாவில் நிறுத்தப்பட்ட இந்த கப்பலை மே 29 ஒடிசா துறைமுகத்தில் நங்கூரமிட்டு நிறுத்தப்பட்ட உக்ரைனினுடைய பாரிய கப்பலை ரஷ்ய விமானப்படை உயர் துல்லியமான தாக்குதல் ஊடாக உக்ரைனிய போர்க்கப்பலான ஜூரி ஒலெஃப் பிரென்கோவை அழைத்திருக்கின்றார்கள் என ரஷ்ய இராணுவம் தனது தினசரி செய்திக்குறிப்பில் செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே உக்ரைனினுடைய பாதுகாப்பு படைகள் பயன்படுத்தக்கூடிய அதிவேக தாக்குதல் படகுகள் சில வாரங்களுக்கு முன்னதாக கருங்கடலில் வைத்து ரஷ்ய கப்பலை தாக்குதல் நடத்த முற்பட்ட போது ரஷ்ய கப்பலிலிருந்து ஏவப்பட்ட பீரங்கிகள் மூலம் அளிக்கப்பட்ட சூழ்நிலையில் தற்பொழுது ஒரு உக்ரைனினுடைய மிகப்பெரிய கப்பலை தாங்கள் அளித்திருக்கின்றார்கள் என்ற செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, தலைநகர் கார்கிவில் ரஷ்யா நடத்தியிருக்கக்கூடிய துல்லியமான ட்ரோன் ஏவுகணை தாக்குதலில் உக்ரைனினுடைய கட்டளை தலைமையகத்தை தாங்கள் முற்றாக அளித்திருப்பதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கின்றார்கள் என்பதும் இன்றைய நாளில் முக்கிய செய்தியாக வெளியாக இருக்கின்றது. எனவே உக்ரைன் இந்த தாக்குதலில் ட்ரோன் தாக்குதல் ஏவுகணை தாக்குதல்களை தாங்கள் முழுமையாக வான் பாதுகாப்பு சாதனங்களூடாக முறியடித்து விட்டோம், மிஞ்சி நடந்த ஏவுகணை ட்ரோன் தாக்குதலும் பொதுமக்கள் குடியிருப்புகள் மீதுதான் நடைபெற்றன என தெரிவித்திருக்கும் சூழ்நிலையில் தற்பொழுது ரஷ்யாவுடைய பாதுகாப்பு அமைச்சகம் உக்ரைனுடைய கட்டளை தலைமையகம் முற்றாக அளிக்கப்பட்டிருக்கின்றது என்ற செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள். அடுத்து அமெரிக்காவினுடைய பேட்ரியோட் வான் பாதுகாப்பு சாதனம், ஏற்கனவே ரஷ்யாவினுடைய தாக்குதலில் ஒரு பேட்ரியோட் வான் பாதுகாப்பு சாதனம் அளிக்கப்பட்ட நிலையில் மீண்டும் அடுத்த பேட்ரியோட் வான் பாதுகாப்பு சாதனமும் ரஷ்யாவினுடைய தாக்குதலில் சேதமடைந்திருந்தது என்ற செய்தியை இதற்கு முன்னைய காணொலிகளில் நாங்கள் தெரிவித்திருந்தோம். ஆனால் தற்பொழுது இந்த பேட்ரியோட் சேதமடைந்த வான் பாதுகாப்பு சாதனங்களை மேல இயங்கு நிலைக்கு கொண்டிருவதாக இருந்தால் அவற்றை திருத்தி சரியாக பராமரித்து மீண்டும் களத்துக்கு கொண்டு வருவதற்கு உக்ரைனில் வைத்து அவற்றை சரி செய்ய முடியாது எனவும், எனவே இந்த பேட்ரியோட் வான் பாதுகாப்பு சாதனங்களை திருத்தம் செய்வதற்கு அல்லது மீள வடிவமைப்பதற்கு சேதமடைந்த பேட்ரியோட் வான் பாதுகாப்பு சாதனங்களை அமெரிக்காவுக்கோ அல்லது ஜெர்மனிக்கோ எடுத்து சென்றுதான் இதை திருத்தி மீள கொண்டு வந்து உக்ரைன் படைகள் பயன்படுத்த முடியும் என்பதால் இந்த பேட்ரியோட் வான் பாதுகாப்பு சாதனம் செயல்திறனற்ற நிலையில் இருப்பதாக உக்ரைனிய பாதுகாப்பு அதிகாரிகள் கவலை வெளியிட்டிருக்கின்றார்கள். எனவே இது தொடர்பில் அமெரிக்காவோ அல்லது பேட்ரியோட் வான் பாதுகாப்பு சாதனங்களை பயன்படுத்தக்கூடிய ஜெர்மனியோ
தங்களுடைய இராணுவ தொழில்நுட்ப வல்லுநர்களை அனுப்பி உக்ரைனில் அதை பழுதுபார்த்து தருவதற்கோ அல்லது தங்கள் நாட்டுக்கு எடுத்து சென்று அதை சரி செய்து தருவதற்கோ உடனடியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளும் வலுத்திருக்கின்றன. ஏனெனில் உக்ரைனுக்கு அமெரிக்கா மேற்குலக வழங்கக்கூடிய பல ஆயுதங்கள் இங்கே அழிக்கப்பட்டால் மட்டுமல்ல பகுதி சேதமடைந்தால் கூட அவற்றை திருத்துவது என்பது உக்ரைனில் இருக்கக்கூடிய தொழில்நுட்ப வல்லுநர்களால் முடியாத காரியமாக இருப்பதால் அதை பகுதி சிறிய சேதமடைந்தால் கூட அவற்றை உடனடியாக மீண்டும் களத்தில் பயன்படுத்துவது என்பது உக்ரைன் படைகளுக்கு ஒரு பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏதான் இன்றைய நாளில் ரஷ்ய உக்ரைன் களமுனையில் நடைபெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்தி பதிவுகளாக பதிவாகி இருக்கின்றன. தினந்தோறும் ரஷ்யா உக்ரைன் களமுனையிலும் உலகெங்கிலும் நடைபெற்று வரக்கூடிய செய்தி குறிப்புகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களுடைய பெருமதிமிக்க கருத்துக்களை உங்கள் மன எண்ண ஓட்டங்களை தவறாமல் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் காணொலி பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சந்துரு. வணக்கம்.